ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா டிஸ் பெஸ்ட். சினிமா டிஸ் பெஸ்ட்டில் நீங்கள் பார்க்க போகிற திரைப்படம் என்னென்னா உரியடி. உரியடி வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் என்னோடய ரிவ்யூ வந்து ரொம்ப லேட், நேர் 1 வீக் ஆகிடுச்சு. பிகாஸ் படத்துக்கு வந்து ரிவ்யூஸ் வந்து ரொம்ப நல்லா வந்துட்டு இருந்தது. பட் நான் அந்த கரெக்டான டைமில் படத்தை பார்க்கணும், சரி எங்கள் லோக்கல் எங்கேயும் போல, ஸோ ஐ ஹவ் வெயிட்டட் கரெக்டான டைம் ஆகணும்னு சொல்லிட்டு ஜஸ்ட் நவ் டுடே ஐ சா த ஃபிலிம் அட் லக் சினிமாஸ். ஓகே சார், லுக் சினிமாஸ். ஓகே ஃபைன். உரியடி இது என்ன மாதிரியான கதை அப்படின்னா, 4 காலேஜ் பசங்க, ஃபைனல் இயர் பசங்க, அவங்களோட லைஃப்பில் நடக்கிற விஷயம். முக்கியமாக ரொம்ப சிம்பிளாக அவங்க பண்ணுற ஒரு தப்பு, அதில் பெருசாக எதுவும் கிடையாது அவங்களுக்கு, அதில் ஒரு சரி செஞ்சு போயிடலாம். பட் ஆனால் அவங்களுக்கு அது எந்த ப்ராப்ளமும் இல்லை. பட் அதை ஒரு கேஸ்ட் லீடராக மாறணும், தன்னோட கேஸ்ட்டை வந்து அரசியல் கட்சியாக மாற்றணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு சர்டைன் கும்பல், ஒரு சர்டைன் பீப்பிள், அதை எப்படி வந்து கேம் ஆடுறாங்க அவங்கள வச்சு அப்படின்றது தான் உரியடியுடைய ஒன்லைன். ஓகே ஃபைன். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா நியர்லி வந்து ஒரு 2013 ஆரம்பிச்சிருக்காங்க. பட் பார்த்திங்கன்னா நியர்லி 4 இயர்ஸ்க்கு அப்புறம் இட் ஹஸ் பீன் ரிலீஸ். 2013 வந்து இட் மீன் ஸ்டார்டட், பட் 4 இயர்ஸ் ரிலீஸ் ஆகிருக்கு. படத்தில் வந்து ஃபஸ்ட்டு நான் இந்த படம் பண்ண, நீங்கள் ரிவ்யூஸ், என்னோட ரிவ்யூஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நிறைய ரிவ்யூஸ் பார்த்து ரொம்ப பெருமையாக பேசியிருக்காங்க படத்தை பற்றி. ஸோ நான் அதுவும் இப்போ இதில் வந்து ரொம்ப ஒரு புதுசாக சொல்ல வேண்டியதும் இல்லை. பட் எனக்கு தோண சில விஷயங்களை மட்டும் தான் நான் வந்து கூட்டிகிட்டு விரும்புகிறேன். ஸோ இட்ஸ் வெரி ஷார்ட் ரிவ்யூ தான். ஓகே ஃபைன். இதை வந்து ஒரு ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு ஃப்ளாஸ் சொல்லலாம்னு நினைக்கிறேன். படத்தில் நிறைய பேர் யாரும் ஃப்ளாஸ் சொல்லலை, ரிவ்யூஸ் வந்து படத்தில் ஃப்ளாஸை பெருசாக எடுத்துக்கல. ஃப்ளாஸ் வந்து என்னென்ன ஃப்ளாஸ் அப்படின்னு நான் பார்த்தது வந்து என்னென்ன சின்ன தப்புகள்னா, டெக்னிக்கல் இஷ்யூஸ், கொஞ்சம் கொஞ்சம் டெக்னிக்கல் இஷ்யூஸ் படத்தில் வந்து கொஞ்சம் இருக்குது. மை டெக்னிக்கல் நாட் லைக் சினிமாடோகிராஃபி தப்பாக வருது அப்படிலாம் எதுவுமே கிடையாது. சின்ன சின்ன அந்த வந்து என்ன சொல்கிறதுன்னா, கண்டினியூட்டி 2-3 இடத்துல மிஸ் ஆகுது, 2-3 இடத்துல கொஞ்சம் கண்டினியூட்டி மிஸ் ஆகுது. அண்டு செகண்ட் ஹாஃபில் வந்து கொஞ்சம் அந்த வந்து டெக்னிக்கலி பார்க்கும்போது ஒரு ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் லிட்டில் லேக், அவ்வளோ ஃபஸ்ட்டில் ஓப்பனிங்கில் கொஞ்சம் லேக் வருது, அது ஒன்று. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெர்ஃபார்மன்ஸ் வாங்கியிருக்கிற விதம் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் குட், எல்லாருமே வந்து பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. நமக்கு ஒன்றும் ரொம்ப ஒரு அனிமேட்டடாக எதுவுமே இல்லை, அமேச்சரிஷாகவும் எதுவுமே இல்லை, ஒரு டீசன்ட் ஜாப். எவ்ரிபடி ஆக்டர் நடித்த எல்லாருமே ஒரு டீசன்ட் ஜாப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து எந்த ஃப்ளாஸும் எதுவும் இல்லை. பட் கதை ரீதியாக பார்க்கும்போது ஆல்ரெடி நம்ம பார்த்த சுப்பிரமணியபுரத்தை இந்த படம் ஞாபகப்படுத்துது. அதில் வந்து டவுட்டே இல்லை, அதில் வந்து என்ன டவுட்டுமே இல்லை, ரொம்ப கிளியராக அந்த படம் பார்க்கும்போது நமக்கு சுப்பிரமணியபுரம் ஞாபகத்துக்கு வருது. ஸோ இதுதான் வந்து எனக்கு இந்த படத்தோட ஃப்ளாஸாக பார்க்குறது. பட் பாசிட்டிவ் நோட்டில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லாருமே கையில் எடுத்து பண்ணணும் தயங்குற ஒரு விஷயத்த எடுத்தது. நம்பர் 2, அதை சொன்ன விதம், எந்த ஜாதியுமோ எந்த ஒரு இனத்தையோ வந்து கரெக்ட் ஸ்ட்ரெயிட்டாக கூடிட்டு காட்டாமல் ரொம்ப அழகாக பிரமாதமாக அந்த ஸ்க்ரீன் பிளே, சூப்பர் ஸ்க்ரீன் பிளே உண்மையாகவே. ஹேட்ஸ் ஆஃப் விஜயகுமார் சார், சூப்பர், யூ டன் ரியல் ஏ குட் ஜாப். அஸ் வெல் அஸ் படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து இன்டர்வல் பிளேக் வந்து ஓகே, இட்ஸ் குட் ஃபிலிம் பட் நாட் எ கிரேட்டர் அப்படி ஒன்று தோணலை. பட் செகண்ட் ஆஃப் அண்ட் லாஸ்ட் ஆஃப் அன் அவர் ஆட் தம்ப எகிருது நமக்கு இங்கே, அந்த மாதிரி ஒரு ஸ்டண்ட்டு, சூப்பர் ஸ்டண்ட்டு, அது சூப்பராக இருக்குது. அந்த 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 என்ன சொல்கிறது, அவங்களை நான் படம் பார்த்துக்கும் போது நான் ஃபீல் பண்ணது என்னன்னா, இவ்வளோ தூரம் அந்த படம் அந்த லாஸ்ட் ஆஃப் அன் அவர் சும்மா சக்கு 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 நான் அதை போகிறது, அதோட ஒட்டி நம்மளை கூட்டு போகிறது, என்ன நடக்கும், என்ன ஆக போகுது உங்கள் லைஃப் அப்படின்னு நினைக்கும் போது அந்த பியூட்டிஃபுல் ஸ்க்ரீன் பிளே, அந்த முடிவு, இட்ஸ் நாட் அ நெகட்டிவ், பட் இது நெகட்டிவாக நம்ம எடுத்துக்க முடியாது. பட் இட்ஸ் ஆஸ்பெக்டாக நெகட்டிவ் என்னென்ன இது மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்க்கலாம். பட் எஸ் இட்ஸ் ரைட்டில், உனக்கு சப்போஸ் நமக்கு நடந்தா, எனக்கு நடந்தா, உங்களுக்கு நடந்தா, வி ஹவ் டு திங்க் ஆஃப் தட், எவ்ரிபடி ஆஃப் திங்க் ஆஃப் தட், எல்லா ஆடியன்ஸும் அதை திங்க் பண்ண வச்சது தான் இந்த படத்தோட வெற்றி. ஸோ அப்படி திங்க் பண்ணதுனால எவ்ரிபடி கிளாப்பிங், எல்லாருமே கை தரேன் இன்க்ளூடிங் எல்லாருமே, பயங்கரமான கிளாப்ஸ் லக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சூப்பர் சூப்பர் அந்த கிளைமேக்ஸில் லெட்டர் எழுதி முடிக்கும் போது அந்த யார் யார் அப்படின்ற ஒரு ஃபீல், யார் பேர் யார் பேர் வரும் போது தட்ஸ் பியூட்டிஃபுல். அந்த இடத்துல வந்து செம்ம கிளாப்ஸ், ஏன்னா ஆடியன்ஸ் அக்செப்டட் இட். இட்ஸ் ரியலி அ நீட் ஃபிலிம், குட் ஃபிலிம், எ மச் நீடட் ஃபிலிம். இப்போ இந்த இந்த டைமில் ரொம்ப ரொம்ப நமக்கு தேவையான ஒரு சினிமாவாக இது இருக்குது. சர்ப்ரைஸ் பார்க்கும்போது படத்தில் வந்து யோகேஸ்வர், எனக்கு தெரியும் யோகேஸ்வர் நம்ம ஸ்டூடெண்ட் யோகேஷ் பண்ணியிருக்காரு. இசாவே சான்ஸ் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த அந்த இடத்த தபாவில் வந்து சின்ன வேலை செய்கிற பையனாக வருவான், காதில் வந்து இது வச்சு பென்சில் வச்சுட்டு நோட் பண்ணிட்டு வரும் பையன். ஸோ அந்த ரோல் நல்லா பண்ணியிருக்க யோகி, ஸோ யோகி நல்லாவே பண்ணியிருக்க, கங்க்ராட்ஸ் ஃபார் யுவர் ஃபியூச்சர், ரொம்ப நல்லா பண்ணியிருக்க. அதே மாதிரி வந்து துடுக்கா பேசுகிற ஒரு நபர் அந்த 4 பேரில் அவரும் நல்லா பண்ணியிருக்கா, ஐ திங்க் சிவா, எஸ் இஸ் ஆல்சோ டன் த குட் ஜாப், அதுவும் நல்லா இருக்குது. அட் லாஸ்ட் ஆல் இன் ஹேண்ட்ஸ் ஆஃப் விஜயகுமார் தான், விஜயகுமார் தான் கிரெடிட் எங்கே போனாலும், ப்ரொடியூஸ்ட் அண்ட் டேரக்டர் ஆஸ் வெல் அஸ் பேக்ரவுண்ட் ஸ்கோர் அவர் தான் பண்ணியிருக்காரு. மியூசிக் பை மசாலா கஃபே ஃபார் சாங்ஸ், மசாலா கஃபே எஸ் மசாலா காஃபி ஃபார் சாங்ஸ். பட்
அந்த பேக்ரவுண்ட் வந்து விஜயகுமாரோட பேர் தான் வருது. நல்ல பேக்ரவுண்ட் ஸ்கோர் அஸ் வெல் அஸ் சினிமாட்டோகிராஃபி. பவுல் லிவிங்ஸ்டன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. எடிட்டிங் இட்ஸ் ஃபைன் பட் இட்ஸ் தேர் சம்திங் இஷ்யூஸ் தேர். பட் இந்த மாதிரி படம் வரும்போது டெஃபினட்டாக போய் தேட்டரில் உட்காந்து இந்த படத்தெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையுமானலாம் டவுட்டு தான். இட்ஸ் நாட் லைக் சுப்ரமணிய படம் மாதிரி வெற்றி படம் அமைய டவுட் நிச்சயமாக வாய்ப்பு இல்லை. பட் நீங்கள் அந்த தேட்டரில் போய் அந்த படத்தை பார்த்தாலே அவங்களுக்கு பெரிய விஷயம்தான். ஏன்னா லோக்கல் தேட்டர்ஸில் வரல எங்கேயுமே. பட் கவலைப்படாதீங்க, ட்ராவல் பண்ணி போய் பாருங்கள். தப்பு இல்லை, நல்ல படம் எப்போ ஒரு வாட்டி தான் வரும். அதுவும் எக்ஸ்பெரிமெண்டல் மூவி, சாரி நாட் எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம்ஸ், இண்டிபெண்ட் ஃபிலிம் நம்ம தமிழில் வருது ரொம்ப ரொம்ப அபூர்வம். வந்திருக்கு, சப்போர்ட் பண்ணுங்கள். ஆஸ் வெல் அஸ் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், கங்க்ராட்ஸ் அப்பாஸ் ஒர்க் ஆஸ் அசிஸ்டன்ட் டைரக்டர் இன் திஸ் மூவி. ஆட்ஸ் ஆஃப் த ஹோல் டீம் அண்ட் ஸ்பெஷல் ஆட்ஸ் ஆஃப் டு விஜயகுமார். மறுபடியும் ஒரு நல்ல ஒரு சினிமாவோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.